వెంకట నాథార్య కవితాశ్రీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహరి అష్టగురు పరంపరాయే నమః. இந்த அர்ஜுனம் இரண்டாவது பாகத்தில் மகாவிஜயனும் சொல்லியிருக்கோம். ஏழு ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல ஆறு ஸ்லோகங்கள் பர்யந்தம் இது பர்யந்தம் பார்த்திருக்கோம். இதுல முதல் நாலு ஸ்லோகங்கள்னால சங்கதியே சாட்சி முடித்தார். அதுக்கப்புறம் அஞ்சாவது ஸ்லோகத்திலையும் ஒரு மாதிரியாக கேள்வியெல்லாம் கேட்டுட்டு பதில் சொன்னது, அதுலயும் சங்கதி மாதிரி தான். ஆனா முதல் அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன ஒரு விஷயம் எப்படி போறான் அந்த கதியில அந்த அஞ்சாவது ஸ்லோகம். ஆறாவது ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்துல ரெண்டு யோஜனை எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். ரெண்டு மாதிரியான பூர்வபக்ஷ சித்தாந்தம் அது முதல் சூத்திரத்துக்கு, அது எதுக்கோசரம் அது மாதிரி சாதிச்சார் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சாங்கர பட்சத்துல அவன் எப்படி சொல்றாளோ அதுக்கு சமாதானம் சாதிக்கணும். சாந்தர பட்சத்துல ஒரு மாதிரி சொல்றா நம்ம சித்தாந்தத்துல வேற மாதிரி சொல்றோம். அதாவது இந்த பிரம்ம வித்தியில சாண்டிய வித்தியில முதல்ல ஆரம்பம் சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜதானிக்கு சாந்த உபாசித அப்படின்ட்டு இது முதல் வாக்கியம் அந்த அந்த வித்தியில ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சஸ்கிருத நியாயத்து சொல்றாங்க. சஸ்கிருத நியாயம் சொல்லிட்டு சக்கரதம் குருவீதன்னு ஒரு விதிவாக்கியம் இருக்கு. இந்த விதிவாக்கியத்தை வச்சுட்டு சங்கராச்சாரியர் அரியல ரசனையை பண்ணிட்டார். ரெண்டுத்திலையுமே அந்த சர்வம் கல்விதம் பிரம்மன்றத்துல பிரம்மத்தை ஒத்துழைத்தாவா, ஆனால் அந்த சொல்லப்பட்ட உபாசனன்றது மனதுல சாந்தி உண்டாகணும் அமைதி, அதுக்கோசரம் அந்த உபாசனம். ஆனால் இந்த சாண்டின்ய வித்யா உபாசனன்றது சக்கரதம் குருவீதன்ற இடத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்னுட்டு ரெண்டு வாக்கியத்தையும் பிரிச்சுட்டாவா. ஆனால் எம்பெருமானார் என்ன பண்ணாருனாக்கா இந்த சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜனாதி சாந்த உபாசிதேன்ற வாக்கியம்தான் விதிக்கிற வாக்கியமே, வித்யை விதிக்கிறதே இந்த வாக்கியம்தான். சக்கரதம் குருவீதேன்றது அனுவாதம் தான், முதல்ல விதியினால சொல்லப்பட்டத திருப்பி அனுவாதம் பண்றது. எதுக்கு அனுவாதம் பண்றது அப்படின்னா இந்த சாண்டில்ய வித்யக்கு உபாசிய குணங்கள்லாம் வேணும், மொழியும் திருக்கல்யாண குணங்கள்லாம் தேவை. அந்த கல்யாண குணங்களை சொல்றதுக்கோசரம் இந்த சக்கரதம் குருவீதேன்ற வாக்கியமானது விதிக்கப்படுறது. ஆனால் அவர் என்ன சொன்னார், சர்வம் கல்விதம் பிரம்மன்றது பிரம்மத்தை ஒத்துட்டார், ஆனா சக்கரதம் குருவீதேன்ற இடத்துல பிரம்மத்தை ஒத்துக்காம போனார் அப்படி வேதம். ஆனால் இங்க அப்படி இல்லை, எல்லாமே பிரம்மத்தையே ஒத்துக்க மாட்டேன்னு நான் பூர்வபக்ஷி, அதுக்கு பிரம்மத்தை ஒத்தண்டுதான் ஆகணும்னு சித்தாந்தம் பண்ற. ஆக பூர்வபக்ஷி சங்கராச்சாரியார் பண்ண பூர்வபக்ஷ சித்தாந்தத்தை கண்டிக்கணும், நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கணும். அதுக்கோசரம் எம்பிரமான ரெண்டு யோஜனைகளையும் இங்கே சாதிச்சிருக்கு அப்படின்னுட்டு ஆறாவது ஸ்லோகத்துல சாதிச்சு. இப்போ ஏழாவது ஸ்லோகத்துல இந்த அதிகரணங்கள்ல பூர்வபக்ஷியுடைய யுக்திகள் என்ன, சித்தாந்திகளுடைய பதில் என்ன அதுக்கு அப்படிங்கிறத இங்க வந்து காமிச்சு கொடுக்கிறார். இவ பூர்வபக்ஷம் என்ன சொன்னா அப்படின்னா இங்க சொல்லப்படுறதே ஜீவன் தான் சொல்லப்படுறான் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். இவ ஜீவன் தான் சொல்லப்படுறான்னாக்கா சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு இருக்கே, அப்ப இந்த சார்வாக்கியம் எப்படி வரும், சர்வம் எல்லாமே பிரம்மம்தான். இப்ப அவன் பதில் சொல்லணும் அந்த சர்வத்தம் இருக்கோ அதுக்கு அர்த்தம் சொல்லணும், சர்வத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும் பூர்வபக்ஷத்து ரீதியா. அத மாதிரி இந்த இடத்துல வந்து பிரம்மசப்தம் இருக்கு, பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதே மாதிரியாக அவனுக்கு அனுகூலமா இருக்கிற பதங்கள் எல்லாம் அவன் சொல்லணும், அதெல்லாம் எப்படி சொல்லுவான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அழகா பூர்வபக்ஷ ரீதிகளை காமிச்சு பூர்வார்த்தத்தினால முதல் ரெண்டு வரியினால பூர்வபக்ஷனுடைய யுக்திகளை காமிக்கிறார். அடுத்த ரெண்டு ரெண்டு வரிகளினால சித்தாந்தங்களுடைய சமாதானம் என்ன, அது பிரம்ம பிரந்தான் சொல்றது எப்படி அப்படின்னு ஸ்தாபிக்கிறார். இப்போ அந்த சர்வம் கல்விதன் இடத்துல சர்வத்வம் சொல்லணும், அனைத்தையும் வியாபிச்சிருக்கிறது இந்த பிரம்மம் சொல்லணும்.
அந்த பிரம்மமும் ஜீவனே, அந்த சர்வத்துவமும் பிரம்மத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுவான் இவன் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற, சர்வத்துவன்றது ஜீவனுக்கும் வரும். எப்படி வரும் அப்படின்னா, லோகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அந்த ஜீவராசிகள் அனைத்துக்குமே அச்சேதனம் தானே சரீரமா இருக்கு. நம்ம பார்க்கிறோம் இப்ப எல்லாருடைய சரீரமுமே எப்படி இருக்கு, பாஞ்ச பௌதிகம், அதாவது பௌதிகமான காயம், அனைத்து பூதங்கள், பதிவி, ஜலம், தேஜஸ், அத மாதிரி இது தேஜஸ் இந்த மாதிரிலாம் இருக்கோ இல்லையோ, வாயு, ஆகாசம், இந்த பூதங்கள்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்துல சரீரமா இருக்கு. அப்ப பாருங்க, எல்லாருமே எல்லா ஜீவன்களுமே ஒரு சரீரத்தை உள்ள பூந்துதானே இருக்கு. அப்போ சர்வத்துவம் வந்துருத்தேன், ஏன்னா எல்லா ஜீவன்களும் தலா ஒரு சரீரத்துல பூந்துதான் நிற்கிறோம். அந்த சரீரம் கணக்க நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு சொரூபமே கிடையாது. இந்த உடம்போட நம்ம வியாபிச்சிருக்கோம், ஒவ்வொருத்தரும் அவ உடம்புல வியாபிச்சிருக்கா. இப்படி வியாபிச்சிருக்கிறதுனால சர்வத்துவன்றது வந்துருச்சு. என் உடம்ப நான் வியாபிச்சு நியமனம் பண்ணிட்டு இருக்கேன், உங்க சரீரத்தை நீங்க நியமனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால அனைத்துமே சர்வத்துவம் வந்துடும். அந்த சர்வத்துவம் அது எப்படி வந்ததுன்னாக்கா, சொஸ்வ கர்மபிகி, அவா கர்மாக்களுக்கு அதீனமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரீரம் கிடைக்கிறது. ஒருத்தன் ரொம்ப ஸ்தூல கரையா இருக்கான், ரொம்ப குண்டா கரையா இருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப ஹைட்டா இருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப குள்ளமா இருக்கான், ஒருத்தன் ஒல்லியா இருக்கான். இதெல்லாம் அவாவாளுடைய கர்மாக்களினால வருது. அந்தந்த புண்ணியபாபரூப கர்மாக்களினாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீரம் வருது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீரம் வர்றதே இந்த கர்மாக்களினால தானே வருது. கர்மாக்களினால வர்றதுனால அவாவா கர்மாக்களுக்கு அனுகுணமாக இந்த சரீரத்தெல்லாம் நியமனம் பண்ணிட்டு இருக்கா. ஆக எல்லா சரீரங்கள்லயும் ஒவ்வொரு ஜீவனும் உள்ள வியாபிச்சிருக்கானோ இல்லையோ, வியாபிச்சிருக்கிறதுனால அவனுக்கு சார்வாத்தியம் பர்வத்தம் அப்படிங்கிறது வந்துடுறது. அப்படி சர்வத்வம் வந்துருச்சுனாக்க சர்வம் கழு, இந்த பிரபஞ்சம் முழுக்க சர்வம் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றது தெரியாது. சரி, அந்த சர்வத்வம் வருதுன்னு நீங்க சொல்றீங்க, சரி பிரம்மன் இருக்கே, லோகத்துல பிரம்மன்னு சொன்னாக்கா பரபிரம்மத்துக்கு தானே சொல்லுவா. இப்ப அந்த பரபிரம்மத்துக்கு இது வந்து எப்படி வரும், ஜீவனுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த பரபிரம்மன் வராம சொல்லு, அல்லது அந்த பிரம்மசப்தம் ஜீவனுக்கு எப்படி வருதுன்னு நீங்க சொல்லணுமே. பின்னாடி வந்து ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல ஒரு சூத்திரம் சாய்க்க போற சூத்திரக்காரர், யாக்கிய பிரம்மசப்தவது அப்படிங்கிற பிரம்மன்னு ஒரு பதம். அந்த பதம் வந்து சப்தமானது சில இடங்கள்ல ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கோம், என்ன சார் சாதிச்சிருக்கிறது பிரம்மம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, பரமாத்மாவை சொல்லும், ஜீவனை சொல்லும், பிராமணனை சொல்லும், பிரகிருதியை சொல்லும், வேதத்தை சொல்லும், எல்லா இடத்துக்கும் அந்த பிரம்மசப்தம்ன்றத அன்வயிச்சுடும். பிரம்மன்றது அது ஜீவனை சொல்லும்னாக்க அந்த சந்தர்ப்பம் என்னன்னு பார்த்துக்கோங்க, அந்த சந்தர்ப்பத்தை ஜீவனை சொல்லும், இன்னொரு சந்தர்ப்பத்துல பிரகிருதியை சொல்லும், இன்னொரு சந்தர்ப்பத்துல பிரம்மத்தையே சொல்லும், இன்னொரு சந்தர்ப்பத்துல வேதத்தையே சொல்லும். பிரம்மகோஷமா இருக்கே இங்க அப்படின்னாக்கா பிரம்ம விசாரம் பண்ணான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது வேத கோஷம் பண்றான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது பிராமணர்களுடைய கோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது பிரம்மமே இங்க கோஷம் பண்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், இல்லாத பிரகிருதியினுடைய அட்டகாசம் நடந்துட்டு இருக்கு. பிரகிருதினாக்கா இந்த மூணு குணங்களோட கூடின பிரகிருதி பிரதானம் அப்படின்னு, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது. இப்போ ஒருத்தர் சொல்றான் அவன் இங்க பாரு அப்படின்றோம், இங்க பாருன்னாக்கா எத்தனையோ அர்த்தம் சொல்லலாம், என்ன பாருன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது இவன் எங்க பாருன்னு அங்க பாக்குறதுன்னு அர்த்தம் பார்த்தல் அப்படிங்கிற அர்த்தம் வரலாம், இன்னும் சில சமயத்துல இங்க பாருன்னு இங்க கவனி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா லோகத்துல பிரயோகம் இருக்கே. அந்த மாதிரியாக பிரம்மம் சொன்னாக்கா அது ஜீவனுக்கும் அர்த்தம் இல்லாமே இதம் பிரம்ம ஆயாதி அப்படின்னு வாக்கியம் எடுத்திருக்காரு. அப்ப இது விஷயம் சொல்லி கொடுக்குறாரு, இதம் பிரம்ம ஆயாதி
இந்த பிரம்மம் அந்த ஜீவனானவன் ஆயாசி வருகிறான் அப்படின்னு இருக்கு. யாசி அப்படின்னா போகிறான் நடத்தும், ஆயாசின்னா வருகிறான் நடத்தும். இப்ப இந்த பிரம் இதம் இதம் பிரம்ம ஆயாசி அப்படின்னா இந்த பிரம்மமானது வருகிறது ஜீவன் நடத்தும். அந்த இடத்துல பிரம்ம அந்த பிரகரணத்துல அதனால சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க பிரம்ம சப்தமானது ஜீவன்ல கூட அன்வயிக்கலாம். ஏன் அப்படின்னாக்க அவனுக்கு வந்து பிரம்மன்னா என்ன அர்த்தம், பிரகத்துவம் தானே. அந்த பிரகத்துவன்றது இப்ப நாங்க சர்வத்துவம் சொல்லணும் இல்லையோ, சர்வத்துவம் எப்படி சொன்னோம், எல்லா ஜீவன்களும் ஒவ்வொன்றையும் உள்ள போந்துடுறதுன்னு சொன்னோம் இல்லையோ. அதுல எப்படி அவன் அவனுக்கு ஜென்மா கிடைக்கிறது, ஜென்மான்னு சரீரத்தினுடைய இந்திரியங்களுடைய சேர்க்கை. ஆத்மா நிச்சயமானது, நிச்சயமான ஆத்மாவுக்கு பிறப்பு உண்டு இறப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். பகவத்கீதையில பெருமாள் பார்க்கிறார், ஜாத்தஸ்தி திரவோ அமர்த்தியோ திரவம் ஜன் அமர்த்தே அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பிறந்தான்னாக்கா அவனுக்கு இறப்பு உண்டு, இறந்தானாகள் அவனுக்கு பிறப்பு உண்டுன்னு சொல்லிட்டு பெருமாள். இப்ப ஜீவனம் நித்தியம்னு ஏற்கனவே சாச்சிட்டார் ஆரம்பத்திலேயே இரண்டாவது அத்தியாயத்துல, நித்தியம்னு சாச்சிட்டார் நித்தியம் சொல்லிட்டு ஒரு இடத்துல, அதே அத்தியாயத்துல பிறந்தவனுக்கு இறப்பு உண்டு இறந்தவனுக்கு பிறப்பு உண்டுன்னு என்ன அர்த்தம், ரெண்டு விரோதமா இருக்கு அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு சுவாமி தேசிகன் வந்து சமாதானம் சாய்க்கிறார். பாஷியாரும் கலந்து கொடுத்துட்டார், சிவாஷத்திரியும் சிவபிரகாசத்திலையும் இருக்கு. தேசிகன் வந்து தாராவிலேயே சாய்க்க போறார் இரண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பாகத்துல. அதாவது கரணகலேபரங்களுடைய யோகம் இருக்கிய சேர்க்கை அதுதான் பிறப்பு, அதனுடைய வியோகம் இருக்கிய விடுறதுன்றது அதுதான் இறப்பு. கரணகலேபரமானது புட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு இறப்புன்னு அர்த்தம், அது சேர்ந்துருத்தா அது அவனுக்கு பிறப்புன்னு அர்த்தம். அசித் அதிசிஷ்டான் பிள்ளையே ஜந்து உணவோலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் நிதரசி விஷசெய்த நாதகருணேயத்துவம் இப்படி. அதாவது முதல்ல இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி பெருமாள் பார்க்கிறார், பெருமாளுடைய கருணை பார்க்கிறது. பார்த்தா என்ன தெரியுது, இந்த ஜீவன்களுக்கெல்லாம் சரீரமே இல்லாம வெறும் அசேதன பிராயமே இருக்கு, ஒரு காரியம் பண்ணாம இருக்கு, உபாயத்தை நடத்திக்கலையே, ஞானத்தை உபயோகப்படுத்தலையே. அதனால என்ன பண்ணணும் தெரியுமா, ரொம்ப கஷ்டமா போயிடுச்சான் இந்த தயாதேவிக்கு. அதனால இந்திரியம் என்ன, அது மாதிரி கலைபரம் உடம்பு என்ன, பிராணன் எல்லாத்தையும் எஷ்டு சிருஷ்டி பண்ணி சேர்த்து விட்டுறது. அப்படி சேர்த்து விட்டுட்டாக்க அந்த ஜீவனுக்கு சிறப்புன்னு ஆயிடுது, சிறப்பு. இதுதான் எஷ்டு சிருஷ்டின்னு பேர். இதை பண்ணிட்டோம்னாக்க இவன் என்ன பண்றான், இந்த ஜீவன் சாஸ்திரத்தை வாசிக்கிறான், நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கிறான், அவன் கர்மாதீனமான எதிர பிரவர்த்தி வருதோ எதிர ருச்சி வருதோ அதில் பண்றான், அவன் அதனுடைய பலாபலங்களை அனுபவிக்கிறான். ஆகவே இவனுக்கு இறப்பும் உண்டு பிறப்பும் உண்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, தேக வியோகம் வந்தாக்க இறப்பு, தேக யோகம் வந்ததுன்னாக்க அது பிறப்பு, அவ்வளவுதான். அப்படி வர்றது கூட அவன் கர்மாதீனமா தான் வர்றது. அது வர்றதுனால சர்வத்துவமும் வந்துருச்சு, சர்வத்துவம் வந்துருச்சுனால பிரம்மத்துவமும் வந்துருச்சு, பிரகத்தம். அதனால நாங்க சொல்றது என்ன தோஷம், அது மட்டும் இல்ல அங்க அந்த வாக்கியத்துல எங்க இருக்கு அப்படின்னாக்க, ஏஷம ஆத்மா அந்தர்ஹதயே அப்படின்னு இருக்கு. ஹதயோடது எப்படிப்பட்ட இடம், அல்ப ஆயசனம் அல்பஸ்தானம், இத்தனோண்டு ஒரு கட்டவர நடவு இருக்குமா, என்னுடைய கட்டவரன் எவ்வளவு பெருசோ அவ்வளவுதான் என்னுடைய ஹதயம் இருக்கும். இவெல்லாம் எப்படி இவெல்லாம் ஏன்னா ஆபரேஷன் வந்து இறங்கிண்டா, ஹதயம்ன்றது எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னா, அவ அந்தந்த ஜீவனுடைய கட்டவரன் எவ்வளவு பெருசு இருக்கோ அங்குஷ்டம் அவ்வளவு பெருசா இருக்கும் என்றதான் ஹதயகுடி. அதுக்குள்ளதான் இந்த ஜீவன் உட்கார்ந்து இருக்கான், அவனுக்குள்ள பரமாத்மா உட்கார்ந்து இருக்கான்னு நம்ம சொல்லி. இப்ப இங்க பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்னாக்கா, இந்த கட்டவர்களுக்கு அவா உடம்பு கேட்ட மாதிரி, அதனாலதான் ரொம்ப அழகான பாஷம் சாத்திருக்காரு, ஹிருத்யபேக்ஷையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல போறார் மூணாம் பாகத்துல இந்த முதல் அத்தியாயத்துல, அந்தந்த ஜீவராசிகளுக்கு அததனுடைய உடம்புக்கு ஏத்த மாதிரி அதனுடைய கட்டவர்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த கட்டவர்களது ஹதயம் இருக்கு, அந்த ஹதயத்துக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னா அல்பஸ்தானம், அல்பஸ்தானத்துல இருக்கிறது நாம தான் இருக்கும். பெருமாள் தான், அவன் தான் பிரகத்வம்,
பிரம்மணத்துவம்லாம் நீங்க சொல்றீங்களே, அப்படிப்பட்டவனுக்கு போய் இத்தனை ஒண்ணு அல்பஸ்தானம் வருமா? அது மட்டும் இல்ல, அங்க சொல்லச்சே திரீகிய காட்டிலும் நெல் அதெல்லாம் காட்டிலும் ரொம்ப சிறுசா இருக்கும். இது இது சொல்லச்சே வாழா கிருஷ்ண பாகத்திய சததா நிர்மிதஸ்தே அப்படின்னுட்டு வாக்கியம் எடுத்திருக்கா. அந்த நெல் இருக்கு, நெல்லுல நுனியில ஒரு சின்னூண்டு குத்துற மாதிரி நோக்கும், அதை பார்த்தா தெரியும். அந்த நுனி இருக்கு, அதை நூறா நீங்க வந்து சேர்த்து எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த நூறுல ஒரு பாகம் இருக்கொல்லியோ அதுதான் ஜீவனுடைய சுரூபம். அதை நூறாவே நம்மளால பண்ண முடியாது. பண்ணினோம்னாக்கா அதனுடைய சுரூபம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சுரூபம் தான் ஜீவ சுரூபம் அணுவும். இங்க விரீஹே யவாத்வால்லாம் ஒரு சியா வாக்கியம் இருக்கு. விரீஹே காட்டணும் வந்து இந்த ஆத்மா சிறுசா இருக்கான், அணியானா இருக்கான், அணு மாதிரி இருக்கான். அப்படி சொன்னதுனால இந்த அல்பமானம் அல்பஸ்தானம் அல்பமான இடத்துல இருக்கிறது, சிறிய இடத்துல இருக்கிறதுன்னு அல்பஸ்தானம். அல்பமானம் மானம்னா அளவு, அல்பமான அளவு. என்னுடைய இந்த ஜீவனுடைய சுரூபம் நம்மளே சொல்ல போறோம் சித்தாந்தத்துல, அதாவது இரண்டாவது அத்தியாயத்துல ஜீவன் அணுஸ்வரூபின்னு சொல்ல போறோம். இப்ப அதுதான் நீங்க சொல்லிச்சு அணியான் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்படி சொல்றதுனால இந்த இடத்துல அல்பமான ஸ்தானம் என்ன, அல்பமான மானம் அளவு என்ன, இது ரெண்டும் இங்க இருக்கு. சுரூபத்துல அல்பமா இருக்கலாம், இருக்கிற இடமும் அல்பமா இருக்கு, உனக்கு சிறுசதா இருக்கு. அதனாலையும் இவன் ஜீவனாத்தான் இருக்க முடியும். இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டவன். அது மட்டும் இல்ல, சுக தது இதர புக், சுகமோ துக்கமோ இதை அனுபவிக்கிறதுன்றது ஜீவனுக்கு தானே வரும், பரமாத்மாவுக்கு வரவே வராதே. பரமாத்மாவுக்கு நீங்களே சொல்றீங்களே, அவனுக்கு கர்மா கிடையாது, அவனுக்கு சுகம் கிடையாது, அவனுக்கு துக்கம் கிடையாது, கேவலம் ஆனந்தம் 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 தான் நீங்க சொல்றீங்களோ. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஜீவன் தான். எத்தனை யுக்தி, சர்வத்தொன்னு ஒரு யுக்தி. அது இவன் ஜனி ஜென்மாவை உடையவன். எப்படிப்பட்ட ஜென்மா, தன் 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 கர்மாக்களால் ஆன ஜென்மா அவனுக்கு இருக்கு. அதனால இவனுக்கு சர்வத்தம் ஒவ்வொருத்தரும் அவ உடம்புல போய் உள்ள போகணுன்னு இருக்கா. இப்படி எல்லா இடத்துலையும் சமானாதிகரண்யம், எல்லா இடத்துலையும் உள்ள போகணும் நிக்கிறாய்வா. அப்படி இருக்கிறதுனாலயே சர்வத்தம் சித்திச்சு விடுறது. நாம சொல்ல போறது என்ன, ஒரே ஒரு பிரம்மம், அந்த பிரம்மமே எல்லா இடத்துலையும் உள்ள போகணும் இருக்குன்னு சொல்ல போறோம். இவன் என்ன சொல்றான், அனைத்து ஜீவன்களும் தந்தம் சரீரத்துல கர்மாதீனமான சரீரத்துல உள்ள போனன் இருக்கிறதுனால சர்வத்தம் எல்லா இடத்துலையும் போந்தன் இருக்கிறதுன்றது தெரியாது. ஏன்னா அது யுக்தி, இந்த ஸ்ருதியே சொல்ற யுக்தி அது. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படி சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா, நாங்க கல்பிக்கல, உபநிடத்து சொல்றதையே நாங்க சொல்றோம், நீங்களும் அதுதான் சொல்றீங்களோ அதே நாங்களும் சொல்றோம், உபநிடத்து சொல்றதையே நாங்க சொல்றோம். ரெண்டாவது பிரம்மசப்தம், அதனாலேயே பிரம்மசப்தம், பிரகத்வம் பிரம்மணத்துவம் இவைகள்லாம் அந்த ஜீவன் கிட்டையே அன்வயிச்சுடுவாங்க. அதே மாதிரி அல்பமான ஸ்தானத்தை உதய குகையில இருக்கிறவன், இப்ப உதய குகைன்றது அல்பமான ஸ்தானம், உங்க பட்சத்துல சொல்ல போறது அந்த பிரம்மான்றது பிரம்மாண்டமா இருக்குது, பெருசா இருக்குது, அவித்திர அனைத்து லோகத்தையும் வியாபிச்சிருக்கிறது, அனைத்து லோகத்தையும் வியாபிச்சிருக்கிறது போய் இத்தனை இடத்துல போய் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும். அது மட்டும் அது அல்பஸ்தானம். அது மட்டுமா, அங்க அணியான் விரிகேர்வா அப்படின்னு இருக்கு. விரிகி நெல்லு அதை காட்டிலும் ரொம்ப சிறுசா இருக்கான் சுலோகத்துல. இது ஜீவனுக்கு தான் வருமே தவிர்த்து பரமாத்மாக்கு எப்படி வரும். இப்படி இத்தனையும் சொன்னதுனால தன் தன் கர்மாவனால இவன் புறக்கிறான்னு சொன்னதுனாலையும் சுகம், அதுக்கு சுகத்துக்கு வெதிரேகமா இருக்கிறது துக்கம். இது ஏன்னா கர்மாவனால வர்றதுனால இதெல்லாம் அனுபவிக்கிறவன் ஜீவன் தான் உண்டு. அந்த ஜீவனை தான் இந்த சாண்டில்ய வித்தி சொல்றது. சாண்டில்ய வித்தி ஜீவனை தான் சொல்றதுன்னு சொல்லிட்டாக்க இது சமான நியாயம், கதி சாமான்யா சொன்னோம் கிருஷ்ணத்து ஜீவனத்துல. அதை வச்சுன்னு பார்த்தா முன்னாடி சொன்னது பின்னாடி சொல்ல போறது எல்லாத்திலையும் ஜீவனே இருக்கட்டும் அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். இது பூர்வபக்ஷத்தினுடைய தாரம். சித்தாந்தம் அப்படி இல்லை. நீ வந்து சர்வத்தத்தை நீங்க சொன்ன, சர்வத்வம் அதாவது அனைத்துலையும் சாமானாதிகளையும் எல்லாத்திலையும் உள்ள போன இருக்கிறதுன்னு நீ சொல்லிட்ட, அது சரி. ஆனா
அந்த நூல் ஒரு பதம் இருக்கு, சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலான்னு அப்படி இருக்கு. இந்த சஜ்ஜலான்றது நீ என்ன செஞ்சுக்குவேன் சித்தாந்தம் சாய்க்கிறது சஜ்ஜலான் தஸ்மா ஜாய செய்தி சஜ்ஜம் தஸ்மின் லீய செய்தி சதனம் தேன அன்பி சதனம். இப்போ சஜ்ஜஸ்த தல்லத்த சதன்யத்தம் இப்படி இந்த மூணு அவங்கிட்டேருந்து உற்பத்தி ஆறுது, அவங்கிட்டயே லயிக்கிறது, அவனாலேயே இருக்கிறது, அவனுக்கு அதீனமான சத்தா இருத்தல், இப்படி மூணு இதை இந்த அது என்ன சொல்றது இதோ வாயுமானி பூத்தானி சாயந்து ஏனது அத்தானு ஜீவந்தி எப்பையன் அதிசந்தி சந்தி அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மூணுமே இந்த இடத்த சொல்லப்பட்டிருக்கு, அது ஜீவனுக்கு வராது, ஜீவனுக்கு அத்தனையும் வரவே வராது. அது மட்டுமா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறதுன்றது பரமாத்மா கூறும். நீயோ ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு சந்தன் சரீரத்துல பூந்தன் இருக்கிறத வச்சுட்டு சர்வத்தம் நீ சொன்ன அப்படி சொன்னாக்க உனக்குதான் விரோதம் வரும். என்ன விரோதம்ன்றியா, பூர்வபக்ஷியில அவன் அவன் உடம்புக்கு அவன் அவன் சரீரியா இருக்கான், அதனை உண்டிதான் அவனுக்கு சர்வத்தம், அனைத்திலையும் சர்வத்தம் வியாபிக்கிறது இல்லையே. அவன் இன்னொருத்தனுடைய உடம்புல அவன் போற முடியுமா? லோகத்துல எத்தனை ஜீவராசிகள், இப்ப நம்ம இவ்வளவு பெரிய உடம்புதான் நான் இருக்கேன், ஒரு சின்ன குழந்தையோட உடம்புல நான் போற முடியுமா? அல்லது சின்ன ஒரு கிருமி எறும்பு போறது அதுல நான் போற முடியுமா? அதுக்கு நமக்கு இது இல்லை. ஆனால் பகவான் அப்படிப்பட்டவன் இல்லை, எல்லா இடத்துலையும் போன நிக்கிறான். இதுதான் சர்வ சமான ஆகிறன்றது, அதுதான் தஜ்ஜத்தம் தல்லத்தம் ததம்சம். இப்படி மூணு தர்மங்கள் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு அங்க வந்து சக்கரம் குருவீதன் சொல்லி மனோமயா பிராணசரீரா பாரூபா வரிசையா சொல்லுபை சத்தியகாமா சத்திய சங்கல்பான்னு முடிச்சிருக்கு. இத்தனை கல்யாண குணங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த கல்யாண குணங்கள்லாம் ஒண்ணு கூட முக்கியார்த்தத்தினால அன்வயிக்கவே அன்வயிக்காது, பாத்துக்கோங்க, முக்கியார்த்தத்தினால அன்வயிக்காது, கவுனார்த்தம் தான் நீங்க பண்ணணும். பிராண சரீரன் அப்படின்னா பிராணனுக்கு சரீரம் இல்லை, பிராணனுக்கு சரீர பிராணனை சரீரமாக உடையவன் நாங்க சொல்லுவோம் அர்த்தம் சித்தாந்தத்துல. பூர்வபக்ஷம் என்ன சொல்லணும், பிராணாயத்த சரீரம் சொல்லணும், பிராணாதீனமான சரீரம், பிராணாதீனமான ஆத்மசு இந்த சத்தா, பிராணாதீனமான பிரவர்த்தி அப்படி அப்படின்னு நிறைய நீங்க சொல்லணும். நாங்க எப்படி சொல்லுவோம், பிராணனையே சரீரமாக உடையவன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா எஸ் பிராணிய திஷ்டன்னு அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு உபநிஷத்து வாக்கியம் அந்தரியான பிராமணத்துல பிரகதாரணி உபநிஷத்துல அதுவே போடுமே. அனாயாசம்தான் எங்களுக்கு முக்கியத்துவம் வந்துடுறது சித்தாந்தத்துல, ஆனால் பூர்வபக்ஷத்துல அப்படி வரல. அதனால இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்குது இல்லையோ, எத்தனை கல்யாண குணங்கள், அது சூத்திரவாக்கம் சொல்லிச்சு அது நாளைக்கு விஞ்ஞாபிக்கிறேன். இத்தனை கல்யாண குணங்கள் மனோமயா பிராணசரியா பாரூபான்னு சொல்லிட்டு ஆகாஷாத்மா சர்வகர்மா அப்படின்லாம் சொல்ற சர்வகந்தகெல்லாம் அத்தனை கல்யாண குணங்களும் பரமாத்மா கொண்டுதான் அதை அன்வயிக்கும், ஜீவனுக்கு அன்வயிக்கிறதுன்னு வரவே வராது. இன்னொன்னு இந்த சர்வத்வம் நீ சொன்னீங்கோ, அந்த சர்வத்வம் கூட சுவாரஸ்யங்கிறதுன்னு பார்க்கணும். ஒரே ஒரு சப்தம், அந்த ஒரு சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம், அந்த பல அர்த்தங்கள் சொல்லச்ச கூட சுவாரஸ்யம் எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் சொல்லணும். இப்ப வந்து பாருங்க ஹரிஹி அப்படின்னு சொல்றோம், ஹரிஹின்னு உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க பெருமாள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஹரிஹின்னாக்க பதினாறு அர்த்தம் சொல்றார் சாஸ்திரக்காரர். ஹரி என்ன மானுக்கு பேரு, ஹரி அப்படின்னா சிங்கத்துக்கு பேரு, ஹரி அப்படின்னா தவக்கலைக்கு போற பேரு மண்டூகம் அதுக்கு பேரு, ஹரி என்ன குரங்குக்கு பேரு, ஹரி என்ன பெருமாளுக்கு பேரு, இப்படி நிறைய சந்திரனையும் சொல்லலாம் சூரியனை சொல்லலாம், எத்தனையோ சப்தங்கள் இருக்கு. ஹரதீதி ஹரிஹி அது எல்லாருக்கும் இருந்து போயிடலாம், இப்படி பதினாறு அர்த்தங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஹரஹே நமஹா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அந்த இடத்துல போய் நான் வந்து மண்டூகத்தை நான் சேவிக்கிறேன் அல்லது சிங்கத்தை சேவிக்கிறேன்னு சொல்லுவானோ,
அங்க ஹரியனே விஷ்ணுன்னு தான் அர்த்தம். நம்ம திருமயங்கல பிரயாணம் சேவிக்கிறான்னு அர்த்தம் ஹரியனவான்னு சொன்னான். விஷ்ணுவை நம்ம பெருமாள் சேவிக்கிறான்னு அர்த்தமே தவிர்த்து அந்த இடத்துல வேற அர்த்தம் வராது. இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு பார்க்கணும். நம்ம பிரயோகம் பண்ற சமயத்துல எந்த சப்தத்தை எந்த சந்தர்ப்பத்துல நாம பிரயோகம் பண்றோமோ அந்த சந்தர்ப்பத்துக்கு சுவரசமா ஏத்தபடி இருக்கணும். அப்படி சுவாரஸ்யம் எந்த இடத்துல அன்வயிக்கிறதோ அங்கதான் அந்த அர்த்தம் அன்வயிக்கும். ஹரிஹி பிருத்வா பிருத்வா கச்சதி பிருதோ கச்சதி அப்படின்னு சொல்றோம். பிருதோ கச்சதி அதாவது தாண்டி தாண்டி போறது அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல மண்டூகத்துக்கு தான் அர்த்தம் வரும். ஹரிசக்தி இதுக்கு வராது. நிறைய இடத்துல ஸ்ரீமந்த ராமாயணம் சேவிக்கீங்க சுந்தர காண்டல்னா ஹரீஸ்வரஹா அப்படின்னு வரும். ஹரீஸ்வரன் சுக்ரீவர மகாராஜன் பேரு. ஹரிஹி அப்படின்னு சொன்னாலே வானரம் இந்த இவர் அனுமாரத்துக்கு சொல்லும். இப்படி பல இடத்துல பல இடத்துல இந்த ஹரிசப்தம் பிரயோகம் பண்றதுன்னாக்க அத்தனை இடத்துல போகும். ஆனால் சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக தான் அந்த இடத்துல போகணும். இப்ப பாருங்க இந்த இடத்துல சர்வத்தம் ஒண்ணு சொன்னோம்னோ அதுக்கு சுவாரஸ்யம் எங்கன்னு பாருங்க. நீங்க சர்வத்தன்றத்துக்கு சுவாரஸ்யம் எப்படி சொன்னீங்கோ ஜீவன் அனைத்து உடம்புலையும் உள்ள போனுன்றான். இப்படி உள்ள போனுன்றவே அவனுக்கு சர்வத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஜீவனும் தன் தன் சரீரத்துல போனுண்டான் அப்படின்னு அர்த்தம். நீங்க சொல்றது என்னை பொறுத்தவரை எப்படி தெரியுமா அவன் கிடைக்கிறது? அதாவது நம்ம சித்தாந்த பிரகாரம் சர்வத்தம் அப்படின்னாக்க இந்த தஜத்துவம் தல்லத்துவம் ததந்தம் இதை சொல்ற மொழிய மூணு. அந்த மூணுத்தினால உண்டான சர்வவியாபித்தம் சர்வவியாபி பகவான். அந்த சர்வவியாபின்றது எப்படி சர்வாந்தரியாமித்வம். இந்த சர்வாந்தரியாமித்வம்ன்றது பகவானுக்கு மட்டும்தான் வரும். அது சுவாரஸ்யம். நம்மாழ்வார் சாதிக்கிறார் கரந்த பாலுண்ணையே போல் இவற்றொடெங்கும் கண்டுகொள் அப்படிங்கிறார். எட்டாம் பத்திர சாக்கர் கரந்த பாலும் நெய்யே போல் பாலில் வந்து நெய் இருக்குன்றாப்பா தயிர் இருக்கு வெண்ணெய் இருக்கு மோர் இருக்குது எத்தனையோ சொல்றோம். ஆனா பாக்கிறமான அதுல ஆனா அத்தனையும் இருக்கே அதுல கரந்த பால் நெய்யே போல் இவற்றொழுங்கும் கண்டுகோள். இது பகவான் தான் பகவானை பத்தி சொல்லச்சே எங்க சாக்கிறார். இத்தனை ஜீவராசிகள் இருக்கு இத்தனை அச்சேதனங்கள் இருக்கு இத்தனை பிரபஞ்சம் இருக்கு அது அத்தனைத்திலையும் எம்பெருமான் எல்லா இடத்துலயும் பொண்ணு நிக்கலாம் தெரியாங்க. நமக்கு கண்ண தெரியல பால்ல பால்ல நெய் இருக்குன்னு நமக்கு தெரியல வெண்ண தெரியலன்றதுனால பால்ல இல்லைன்னு சொல்லுவோமா? ஆனா அது இருக்கிறது உண்மைதானே. அத அதுக்கு பண்ற விதத்துல பண்ணா தெரியறது. நம்ம வந்து அப்படி அனுபவிக்கிற பிரமாணம் தான் உட்கார்ந்து இருக்கிறையே அத்தனை பிரமாணம் வந்து இதற்கு மங்களாசாசனம் பண்ணு சொல்லிட்டு வந்து போயிட்டார். அது அவராலதான் அனுபவிக்க முடிஞ்சது. ஏன்னாக்கா இதெல்லாம் கர்ப்பஸ்ரீமானவர் பிறந்த இதுலேருந்து எதனாலதான் அவருக்கு சகாரின்னே பேரு. சகம்னு ஒரு வாயு. அந்த வாயு நம்மளெல்லாம் அடிச்சுடுறது அதனால நமக்கு அஜ்ஞானம் வந்துடுறது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சகம்னு ஒரு வாயு அத்தை அடிச்சுட்டாரு. சக மனுஷனா எனக்கெல்லாம் அதெல்லாம் பெருமை. இந்த விஷயத்துல நானும் ஒரு மனுஷன் தானே. நாங்கள் தான் சடமனுஷன் கோத்திர தாத்தா பேரு. இந்த சட மனுஷனம் நம்மாழ்வாருடைய நேரம் வம்சம்தான் நாங்களும் எங்க மகனடி சரமரிஷன் மகரிஷி. அந்த விஷயம் என்ன பண்ணாருனாக்கா புறக்க தேவை அந்த சடன்ற வாயு அடிச்சுட்டு அப்படி அடிச்சுட்டுனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவர் வந்து சிறந்த ஞானியா இருந்த நம்மாழ்வார் மாதிரி இருந்தவர் இருந்த ஆகவே பெருமாள் அத்தனை பேரும் நேரம் வந்துட்டா என்ன மங்களா சாசனம் பண்ணேன் தேவேன் என்று நெஞ்சு நிறைய புகுந்தான். ஐயோ நான் எல்லாரும் இது பகவதில் வர்றது நல்ல விஷயம் அதனால கேட்டுக்கோங்க என் சொல்லி மறப்பணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அந்த மாழ்வார் நாமெல்லாம் எப்படிதான் அவனை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியலையே. குடும்ப சம்சாரத்தின மாட்டின்றதுனால நமக்கு பெருமாளை ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னு நாம கஷ்டப்படுறோம். ஆனால் அம்மாழ்வார் சொல்றார் என் சொல்லி மறப்பணும். நான் எப்படி அவனை மறப்பேன்னு தெரியலையே மறக்க முடியலையே அவனை. அந்த மாதிரி அவருடைய ஜென்மம் ஜென்மா அப்படியே அற்புதமான தன்ய ஜென்மாவா இருக்கிறது ஜென்மம். என்ன அவர் அந்த சடங்க வாயு அடிச்சுட்டதுனால சுத்த மகா யோகியா மாறினார். அவர் மகா யோகியா போயிட்டதுனால குழந்தையிலிருந்து அது சொல்ல முடியும்
செத்ததின் வயிற்று சிறிய இருந்தால் எத்தை சென்று எப்படி எங்கே வாழும், அத்தை சென்று அங்கே வாழும் அப்படின்னு. இன்னும் அழகான கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில்? செத்ததுல அச்சேதனம், அச்சேதனமான உடம்புல சிறியது அனுசுரூபியான ஒரு ஜீவன் பிறந்ததுன்னாக்க அது எத்தை தின்னும், எதை அனுபவிக்கும், எங்கே வாழும்? அதுக்கு பதில் அத்தை தின்று அங்கே வாழும். அத்தை தின்று அந்த அச்சேதனத்தை அதை அனுபவிக்கணும். நம்ம பாபத்துக்கு அனுகுணமாக புண்ணியத்துக்கு குணமாக நமக்கு சரீரத்தை கொடுக்குறோம். அந்த சரீரகரமான சுகத்துக்குங்கிறத நம்ம அனுபவிக்கணும். அதுவும் இந்த சரீரம் செத்ததான அச்சேதனம், அது உள்ளதுன்னா நம்ம அனுபவிக்கிறோம். அது சொன்னேரவர் எப்பேற்பட்ட யோகியவர். அதனால என் சொல்லி மறப்பனோ நெஞ்சு நிறைய புகுந்தான் இப்பயா அப்படின்ற பெருமானை பார்த்து பேரே என்று நெஞ்சு நிறைய புகுந்தான். நான் போக மாட்டேன், உங்ககிட்டதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கேறான். பெருமானுக்கு எவ்வளவு ஆசை வந்துருச்சு, உங்ககிட்டயே நான் இருப்பேன். என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதென் சொல்லுகிறேன் அப்படிங்கிற நம்ம எழுவார். என்ன அழகான வாக்கியங்கள். ரசிச்சு ரசிச்சு பகவத் விஷயத்தை சரிக்கணும். நம்ம அழகையெல்லாம் இந்த பகவத் விஷயத்துல அவ்வளவு ஈடுபடலையாம். ஏன் ஈடுபடல தெரியுமா? அது கிருஷ்ண திருஷ்டா தத்துவம். கிருஷ்ண திருஷ்டா தத்துவத்துல உள்ள பூண்டுட்டாங்க, வெளியில வர முடியாது, வெளியில வர முடியாது. வெறும் பாசத்தையே சேவிச்சுன்னு நெய்யே பிரமாண்ட போயிடுவாவா? ஆதரனால அவன் வரமாட்டாளாம். ஆனால் அஜிஜோ சாஸ்திரம் போயிடும். ஏன்னா நம்ம சாஸ்திரத்தை ஸ்தாபிக்க வேண்டாமா? இதர மதத்தால் அடிக்க வேண்டாமா? அதனால இந்த வேதாந்தத்துல உள்ள பூண்டுதான் நம்ம பெரியவாழலாம். இந்த பிரமாணத்தை வச்சு நம்ம ஸ்தாபிச்சுட்டு இருக்கோம். ஆகவே இது கிருஷ்ண திருஷ்டா தத்துவம். அந்த கிருஷ்ண திருஷ்டா தத்துவத்துல ஒத்த மாட்டின்றாக்க வெளில வர முடியாது, வரக்கூடாது. ஆனால் சாஸ்திரம் போயிடும். போனாலும் பரவாயில்ல, ஆனா இதர மதத்தை கண்டனம் பண்ணமே எல்லாரும் சுவாமி தேசிகனாவோ எந்திரமானாராவோ ஆகலாமா? ஆக முடியுமா? அதனால ஒண்ணுத்த படிச்சா ஒண்ணுத்திலேயே போயிட்டு இருப்பா. அதை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா அந்தந்த பாசுரங்கள்ல ஒவ்வொரு பதத்திலையும் உனக்கு வந்து விளையாடுவார். அத்தியதிகரமான பாசுரங்கள். ஆகவே இந்த இது இந்த சுவாரஸ்யம் இருக்கு பாருங்க. எல்லாரும் என்னெஞ்சு நிறைய புகுந்தான், எல்லாத்திலயும் உள்ள பூந்துடுறான். இப்படி பூந்துட்டான்னாக்க இந்த பகவான் சர்வவியாபியா இருக்கான். ஜெகவிஷம் பெருவழி நீலமிசை படர்பொருள் முழுவதுமாய் உடல் மிசைகிறன கரந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரணே. நான் தெரியும் சுடர்மிகு சுருதியில் எல்லா உடல் உடல் மிசை உயிரன இந்த பிரபஞ்சம்லாம் உடம்பா இருக்கான், அவன் உயிரா இருக்கான் ஆத்மாவாக. இப்படி வந்து எல்லாருமே கரந்தெங்கும் பரந்துடன் எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கானா, வியாபித்து இருக்கானா அருவான் சாய்க்குவார். அதனால அந்த சர்வத்வம்ங்கிறது பரமாத்மா கிட்ட அனாயாசமா அன்வயிச்சிருக்கு. ஆனால் இந்த ஜீவனுக்கு அனாயாசமா அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதனால உங்களால என்ன சொல்ல முடியும்? அதனால சுவாரஸ்யம் இருக்கு. சர்வத்வம் அப்படிங்கிறதுக்கு சுவாரஸ்யம் இருக்கு. சரி, நாங்க என்ன சொன்னோம்? அப்பூர்வ பட்சம் என்ன சொன்னா? அணியான் விரிகேர்வா அப்படின்னு சொன்னோம். விரிகி நெல்லு, அதை காட்டிலும் அணுவா இருக்கு, ரொம்ப சிறுசா இருக்கு இந்த ஜீவஸ்வரூபம். இந்த இங்க இருக்கிறவன் சர்வம் கல்விதம் பிரம்மன்ட்டு, அதனால அணுஸ்வரூபம் ஜீவன் தானே, அதற்கு என்ன பயில் சொல்வேன்? வாஸ்தவம்தான். இந்த அணுத்தோன்றது இருக்கே இது பெருமாள் நமக்கோசம் ஏறிட்டுண்டுதான். பெருமாள் நமக்கோசம் ஏறிட்டுண்டது. நேற்று நிறைய வாட்ஸ்அப்ல நீங்க எல்லாம் சேவிச்சிருப்பீங்களோ, தேவ பெருமாளையும் தேசிகனையும் சேவிச்சிருப்பீங்க. பெருமாள் எழுந்துள்ளார், அவங்க தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அந்த பெருமாளை சேவிக்க சேவிக்க நமக்கு எப்படி உருகிறது மனசு தெரியுமா? அப்படியானாக்கா அந்த பெருமாள்கிட்டயே சர்வ பலத்தையும் சமர்ப்பித்தேர் சுவாமி எப்படி அனுபவிச்சிருப்ப, எப்படி அனுபவிச்சிருப்ப? அதாவது கண்ணை மூடவே மாட்டாளாம், அப்படி ஒரு அழகா இருக்கான். ஆத்மசோபாந்ததானம் அனவதிக்கு விபூதி அஸ்து சைலேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷைகி லோசனையே நிர்பிஷ. அனுதினம் அனிமேஷைகி கண்ணன் சிமிட்டுறது இல்லையாம், அப்படியே திறந்துண்டு திறந்தவா திறந்தவாரையே பார்க்கிறாளாம் பெருமாள்.
அப்படி அனுபவிக்கிறானாம். என்ன அழகா இருக்கு பெருமாள், அவன் அந்த உடம்பா அவன் பெருமாள், அந்த விக்கிரகத்துக்கு உள்ள எழுந்து இருக்கிறவன் அவன். சாக்கின் துணையோ தவவேதி விதற்கடவலாம், உன்னுடைய உன்னை சேவிக்கிறோம், உன்னை சேவிக்கிறது என்ன தெரியுமா சந்தேகம் வந்துடுச்சு, துணையவ தவவா, அந்த திருமேனியே நீதானா அல்லது அந்த திருமேனி உன்னுடையதா, நீயே திருமேனியா அல்லது உன்னுடைய திருமேனியான்னு சந்தேகம் வந்துடுறதாம். இப்படி டோலாயமானமா இருக்கான், ஊஞ்சல் ஆடுறதான், அவ்வளவு அழகா இருக்கான், எதுக்கோசரம் அப்படி திருமேனி எடுத்துட்டான் அவன் திருமால், நமக்கோசரம் உபதிக்கிறதம், நம்மளெல்லாம் அனுகிரகிக்கணுமோ இல்லையோ, நமக்கு அந்த பெருமாளை பார்க்க பார்க்க சேவிக்க சேவிக்கதான் மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் உண்டாயிருது. அத்திவரதரை சேவிச்சுட்டு இன்னும் கண்ணில இருந்து அவர் அகலவே மாட்டேன்றார். அனைக்கு நினைக்க ஆனந்தமா இருக்கு அத்திவரதர், என்ன கம்பீரம், ஒரு சங்கமும் ஒரு சக்கரமும் ஒரு திருவடியும் ஒரு வக்ஷஸ்தலமும் அப்பெரிய வாய கண்களும் எப்பேற்பட்ட திருக்கண்கள், திரு அதரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்த்து பார்த்து அனுபவிச்சோம்னாக்க அதுதானே சுபாசிரியம். அந்த சுபாசிரியத்தை சென்றாதான் நம்ம உபாசனம் பண்ண முடியும். அந்த உபாசனை நாம பண்ணணுமா, அதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்றாரு தெரியுமா, இத்தனோண்டு அனுபவம் மாறிடுறாரு. இவ்வாறே ஒரு எல்லாம் தெரியாத உனக்கு அந்தராத்மாவும் ஹிருதய குகையில நான் உட்காந்து இருக்கிறேன், ஹிருதய குகையில இருக்க என்ன பாரு, உனக்கு எந்த ரூபம் பிடிக்கமோ அந்த ரூபத்தை வச்சு என்ன பாரு அப்படின்னு பெருமாள் வந்து உட்காடுற. அனுஜிகிருஷ்டையா அப்படிங்கிறது பாஷிகார், அனுகிரகம் பண்ணணும்னு ஆசையான் பெருமாளுக்கு, அவன் ஸ்வரூபமே அனுகிரக ஸ்வரூபம் தானே. திராட்டிய சொல்ற மொழியோ அனுகிரகம் ஐயும் வந்து நிச்சயம் அஜ்ஞாச நிகிரகம், அனுகிரகம் ஐயா இருக்காவோ அவனும் அப்படிப்பட்டவன் தான், அவன் நிகிரகம் பண்ணுவான். ஏன்னா யாருக்காவது ஒருத்தர் கொஞ்சம் அடங்கினாதான குழந்தைகள்லாம் நல்லது பண்ணும். தர்மசாஸ்திர ஸ்லோகம் சொல்லுவா, நீதி ஸ்லோகங்கள், ராஜவத் பஞ்ச வருஷாணி தச வருஷாணி தாசவத்து பிராப்தேத்து ஷோடசய வருஷே புத்திரம் மித்திரவதாட்சரே. ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அஞ்சு வயசு பரியந்தம் ராஜகுமாரனை மாதிரி வளர்க்கணுமா, ஆறு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு பரியந்தம் பத்து வருஷம் ஒரு வேலைக்காரன் மாதிரி அவன் வாட்டி வாட்டி எடுக்கணுமா, பதினாறாவது வயசு வந்துட்டுனாக்க புத்திரம் மித்திரவதாச்சரி, ஒரு நண்பனை எப்படி நம்ம பழகுவோம் நண்பனோட அந்த மாதிரி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சுடணுமா. ஏன்னா தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்னாக்க பிள்ளை கூட தோழன் ஆயிடுறான் ஒழியோ, ஆதரனால அப்படி வளர்க்கணும், அதனால ஒரு பயம் இருக்கணும், அதுக்கோசரம் உன்னை வெட்டி போட்டுடுவேன் அப்படின்னு சொன்ன வெட்டியா போடுவோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். அந்த கோபத்தை ஏறிட்டுக்கிறது பெருமானா அப்படிதான், அவன் நிகரத்தை ஏறிட்டுக்கிறான். அவன் அனுகிரகம் எப்பொழுதும் உனக்கு சுரூபம், எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கோம், ஆனா எத்தனை வாட்டி சொன்னாலும் அழுக்கலையே இந்த விஷயத்த, பெருமாளை பத்தி கேட்டுட்டே இருங்கோ, எத்தனை வாட்டி கேட்டாலும் அழுக்காது, எத்தனை வாட்டி சொன்னாலும் அழுக்காது, நீங்களும் நாலு பேருக்கு சொல்லுங்கோ, ரொம்ப உங்களுக்கும் மனசு ஆனந்தமா இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் எத்தனையோ பேசுறோம், அதை காட்டிலும் இதெல்லாம் பேசலாமே. இப்படி அணுத்துவம் அணு என்ன அங்க வந்து தெரியுமா, அணியான் விரிகேர்வா ஜாயான், அதுக்கப்புறம் வார்த்தை அவன் விட்டுட்டான், தனக்கு அனுகூலத்தை மாத்திரம் எடுத்துட்டான் பூர்வபக்ஷி, ஜாயான் கிரியா ஜாயான் அந்தரிக்ஷா அப்படின்னு இருக்கு, பிரதிவிய காட்டிலும் திருசானவன் ஆகாச காட்டிலும் திருசானவன் அப்படின்னு அங்க சொல்லிடுத்து. அதனால இவன் அணுவாகவும் இருக்கான், அது மாதிரி இதுவாகவும் இருக்கான், ரொம்ப பிருத்திவியை காட்டிலும் பெருசாகவும் இருக்கான், பிரம்மாண்டமாகவும் இருக்கான், பிரகத்துவமும் இருக்கு அணுத்துவமும் இருக்கு. இது எதுக்கு தெரியுமோ அப்படின்னாக்க, பெருமாளை நாம எல்லாம் உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்றதுக்கோசம் அணுத்தத்தை சொல்லிட்டு சில இடத்துல திரைலோக்கிய சரீரத்தும் சொல்ல போறோம், வைஸ்வராஜிகரணத்துல இந்த பாதத்துல ஆறாவதுல இப்படி மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன், இப்படி வியாபிச்சிருக்கிறவனையும் நம்ம வந்து உபாசனம் பண்ணலாம், அல்லது அந்தராத்மாவா இருக்கக்கூடிய ஹிருதய குகையில் இருக்கிற பெருமானையும் உபாசனம் பண்ணலாம். தஹர வித்தியன்னு சொல்ல போறோம், அதுலயும் ஹிருதய குகையில ஏகாத்மா பகரவாத்மா உஜிரோமத்தின்னு எட்டு குணங்கள் சொல்ல போறாரு சுவாமி, குணங்கள் சொல்ல போறது, அதையும் வச்சுட்டு உபாசனம் பண்ணலாம். எல்லாம் பெருமாள் நமக்கோசரம் வரான், அவனுக்கு தேவையே இல்லை, அவன் பாட்டுக்கு போலாமே. ஆனா ஒரு தகப்பனார், ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய விட்டு கொடுப்பானா, தன் குழந்தைய தான் வந்தானா ஒழுங்கா வளர்க்கணும், அதுக்கோசரம்
அவன் என்ன பண்றான், அவன் தானே பிதா, சர்வபிதாவாச்சு, பிதாசி லோகஸ்து சராச்சரஸ்ய அப்படிங்கிற அவன் தான், பிதாசி லோகஸ்து சராச்சரஸ்ய, லோகத்துல சேதனம் அச்சேதனம் எல்லாத்துக்கும் இந்த லோகத்துக்கு நீ தானே பிதா அப்படிங்கிற, பிதா சர்வரக்ஷகா அப்படின்னு ஸ்தோத்திர பாஷ்யம். அதனால நமக்கோசம் அவன் இறங்கி வரானாம், இறங்கி வரான், அவன் இத்தனுண்டாவும் மாறிடுறான் நமக்கோசரம், பிரம்மாண்டமாவும் இருக்கான் நமக்கோசரம், நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வரையன்றானே. அதனால இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாக்கியங்கள்லாம் எல்லாம் பரமாத்மாவுக்கு தான் அன்னைக்கும் அனுஸ்தம் ஜாயஸ்தம் சர்வஸ்மாத் ஜாயஸ்தம் சர்வஸ்மாத் அணியஸ்தம், அனைத்தையும் காட்டிலும் சிறுசா இருக்கிறது, அனைத்தையும் காட்டிலும் பெருசா இருக்கிறது, எல்லாமே இவனுக்கு தான் வரும். ஏன் அப்படி இருக்கான்னாக்க, நம்மளாம் உபாசனம் பண்றதுக்கு தான். ஆதரனாலேயே நீங்க சொன்னீங்களே பிரம்மசப்தம்ன்றது ஜீவனையும் குறிக்கும், ஜீவன் கிட்ட தான் அன்வைக்கும்னுட்டு, அதுவும் இங்க வராது. ஏன்னா இத்தனை இருக்கே அனுத்தம் அது மாதிரி ஜாயஸ்தம் அது மாதிரி தஜ்ஜத்தம் தல்லத்தம் ததனத்தம் ததந்தம் அப்புறம் சர்வத்தம் இத்தனையும் இருக்கே, இவையெல்லாம் பரமாத்மா கிட்ட உண்டுதான் அன்வைக்கும். அதனால இந்த பிரம்ம வித்தியை சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான், நீ சொல்ற மாதிரி ஜீவன் இல்லை அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறேன். இப்ப பாருங்க, சர்வத்வம் கர்ம விஸ்வைஹி ஜனிமதி கடதே பிரம்ம சப்தோ பரே பரே சேது பரே சேதி அல்பஸ்தானஹா அல்பமானஹா சுகததிஜரபுக் ஜீவையே வேது சென்னேரணோக்தே விவித குணபிதா தரிசனாத் சர்வதாதேஹே சுவாரஸ்யாதபி அணுத்வம் ஸ்யுபதிகிருதம் இஹ உபாஸ்தயே ஜாயசி ஸ்யாத். புரியணுன்றதுக்கோசரம் திருச்சி திருச்சி ஆச்சரியன் பாருங்க, பூர்வபக்ஷம் சர்வத்வம் கர்மபிஹி ஸ்வைஹி தன்னுடைய தம்தம் கர்மபிஹி பாபரூப புண்ணியரூபா புண்ணிய பாபரூப கர்மாக்களால ஜனிமதி சர்வத்வம் கடத்தே ஜனிமதி பிறப்பு உடையவன் பிறப்பை உடையவன் இருக்கானே ஜீவன் அவங்கிட்ட இந்த சர்வத்வன்றது சேர்ந்துடும் அன்வைக்கும் கடத்தே சமஞ்சசமா ஆழிடும். ஒவ்வொரு ஜீவனும் அவன் உடம்பு அந்தந்த உடம்புல பூந்துக்கிறானோ இல்லையோ அதனாலேயே அப்படின்னு அர்த்தம். அதனாலேயே பிரம்மசப்தா அப்பரே சேதி பிரம்மசப்தா, அப்ப அங்க சர்வம் கல்விதம் அப்படின்னு பிரம்மசப்தம் இருக்கு, அது எப்படி அன்வைக்கும்னா அப்பரே, நீ சொல்றது பரம் பரம் பிரம்ம, நீ சொன்னது நான் சொல்றது அப்பரம் பிரம்ம, அப்பரம் பிரம்மன்னு என்ன அர்த்தம், பிரம்மம் இல்லாது பரமாத்மா இல்லாதுன்னு அர்த்தம், ஜீவன் அந்த ஜீவன் கிட்ட அன்வைக்கணும், அந்த ஜீவன் கிட்ட கூட பிரம்மசப்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அல்பஸ்தானகா அணியான் விரிகேறுவான் இருக்கு, விரிகையை காட்டிலும் ஹிருதய குகையில இருக்கான் ஏகமா ஆத்மா அந்தர ஹிருதயே, இவன் என்னுடைய அந்தர ஹிருதயத்துல ஹிருதயாந்தர குகையில உள்ள போந்துட்டுருக்கான் ஹிருதய குகையில அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜீவன் தான் உள்ள போந்துட்டுருக்கான், அல்பமான ஸ்தானத்துல இருக்கான். ஓ பெரிய பிரம்மம் இத்தினோண்டு ஹிருதயம் எப்படி நுழையும், அது நுழையாது உள்ள போக முடியாது, அதனால அல்பஸ்தானனாக இருக்கான். அதே மாதிரி அல்பமானக அணியான் விரிஹியாதேகே அணியான் ரீஹேர்வா யவாத்வா அப்படின்லாம் இருக்கு, யவம் விரிகெல்லாம் தானிய விசேஷங்கள், அதெல்லாம் காட்டிலும் இத்தினுண்டா இருக்கான் இவன். ஆகவே அல்பமானம் சிறு சிறு சிறிய அளவுடன் கூடியவன், பெரிய அளவில் சிறிய அளவு, அது என்னது அணுத்வம் ஏஷோ ஏஷோ அணுஹு அப்படின்னு அங்க இருக்கு வாக்கியம், ஜீவனுடைய சுரூபம் அணு அப்படின்னு அதுதான் இங்க சொல்லப்படுறது அல்பமானகம். அது மட்டுமா சுக ததிதர புக்கு சுகமோ துக்கமோ அத்தெல்லாம் அனுபவிக்கும், ஏன்னா கர்மா கர்மாக்களானதானே அவன் வந்து உற்பத்தியானான், இங்க அவனுக்கு பிறப்பு வந்தது, அப்போ அந்த கர்மாக்கள் அனுபவிச்சுதான் ஆனோ அது புண்ணியமானதுன்னு சுகத்தை அனுபவிக்க போறான், துக்கமா இருந்ததுன்னாக்கா அது பாப பலனா எடுத்துக்கணும். ஆகவே புண்ணியபாப ரூபமான பலத்தையும் அனுபவிக்கிறவன் இவன் தான். அதனால இந்த உபனிஷத்துல
ஜீவ புக் ஜீவ இதர புக் சுகம் சரிதரம் சரிதரங்க சுகத்தை காரணம் வேறுபட்டது துக்கம் அதை ரெண்டத்தையும் அனுபவிக்கிறவன் புக் அது யாரு ஜீவன் ஜீவ ஏவே ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் இந்த சாண்டில் வித்தியில அப்படியும் பொறுபட்சி சேர்த்து மாதிரி சொன்னாக்க கிடையாது ஏன் தஜத்வாதே அனுமுக்தே சர்வம் கல்விதம் பிரம்மன் சொல்லிட்டு உடனே தஜலானிதி சாந்த உபாசிதன் சொல்லிடுச்சு அதனால அனுமுக்தேக தொடர்ந்து சொல்றது சர்வம் கல்விதம் பிரம்மன் சொல்லிட்டு சர்வத்வம் அது மாதிரி பிரம்மத்வம் பிரகத்வம் இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அதை உபபாதனம் பண்ண முடியோ அதை விளக்கத்துக்கோசரம் வந்து இது என்ன பண்ணிச்சு தஜலான் அப்படின்னு இந்த உபநிஷத் வாக்கியம் சொல்லிடுச்சு அனுக்தேகி உக்தி அனுக்தி அனுக்தின்னு என்ன அர்த்தம் அந்த வாக்கியத்தை தொடர்ந்து சொல்றதுன்னு அர்த்தம் தொடர்ந்து சொல்றது அணுன்னா தொடர்ச்சி தொடர்ச்சி அணுவர்த்ததே அப்படின்னா தொடர்கிறதுன்னு அர்த்தம் தொடர்ந்து சொல்றது அணு உக்தி தொடர்ந்து சொல்லப்படுறது அப்படி சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல வந்து பிரம்மன் தான் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமா விவித குண பிதா தரிசனாத்து பிதான பேதம் குணபேதங்கள் விவித குணபேதங்கள் விதம் விவிதம் வைவித்தியம் குணங்களுடைய வைவித்தியம் பலவிதமான கல்யாண குணங்கள் அந்த திருக்கல்யாண குணங்கள்லாம் நிறைய பேதத்தோடு சொல்லப்பட்டிருக்கு தரிசனாத்து அங்க சொல்றது இத்தனை கல்யாண குணங்கள் அத்தனையும் ஒன்னு கூட ஜீவனுக்கு முக்கிய அர்த்தமா அன்வைக்காது எல்லாமே கௌனமா தான் சொல்லணும் என்னைக்கும் முக்கியார்த்தம் சம்பவிச்சதுன்னாக்க கௌனார்த்தத்தை ஏற்றுக்க கூடாது அது தோஷம் அப்படின்னுட்டு நீ எல்லாருமே ஒத்துருக்கா மீமாம்சகா ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிட்டா மீமாம்சகால் அதை ஸ்பஷ்டமா சொல்றா எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துருக்கா வேதத்துல அவ சொல்லிட்டு போயிட்டா வேதத்துல வந்து அவ சொல்லிட்டு முக்கியார்த்தம் சம்பவிச்சதுன்னு முக்கியார்த்தத்தை தான் எடுத்துக்கணும் கௌனார்த்தத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு மீமாம்சகால் சொல்லிட்டா மீமாம்சகால் சொல்றதுதான் பிரதானமான இது நாவல் பாண சுவாமி சேர்த்த வரதாச்சார சுவாமி வந்து தர்க்கம்ன்றது ரெண்டு விதம் பகிரங்க தர்க்கம் அந்தரங்க தர்க்கம் பேரு பகிரங்க தர்க்கம்னா தர்க்கசாஸ்திரம் வாசிக்கிறாளே அவள்தெல்லாம் பகிரங்க தர்க்கம் அதாவது யுக்திகளை கொண்டு மாத்திரம் யுக்திகளை மட்டும் கொண்டு ஸ்தாபிக்கிறது அது நிலைக்காது ஆனால் அந்தரங்க தர்க்கம் என்ன அர்த்தம் தெரியுமா வேத வாக்கியங்களை விசாரம் பண்ணி இந்த வேத வாக்கியத்தை கொண்டே நிர்ணயம் பண்றமோ இல்லையோ அதுக்கு அந்தரங்க தர்க்கம் பேரு அந்த அந்தரங்க தர்க்கம் என்னைக்கும் பிரபலமா இருக்கும் அதுதான் என்னைக்கும் ஜாய அதை கொண்டுதான் நம்ம தீர்மானம் பண்ணணும் அதனாலதான் சூத்திரகார பாருங்கோ எங்கேயும் யுக்தியை காமிக்க மாட்டார் வேத வாக்கியங்களை கொண்டுதான் சொல்லுவார் ஈஷதேகே நா சப்தம் எத்தனை பாத்தீங்கோ சூத்திரங்கள்லாம் பாருங்கோ சர்வத்திர பதிதோபதேசா உபதேசா வேத உபதேசாச்சு எத்தனை எல்லா இடத்துலையும் வேதத்தை கொண்டுதான் இங்க சொல்வார் இவர் அதே மாதிரி பொறுமை மாசிர சொல்றதையும் பின்னாடி சொல்ல போறாரு ததுக்தம் அப்படின்னு சொல்லுவார் மூணாவது அத்தியாயம்லாம் வந்ததுன்னா நிறைய ததுக்தம் ததுக்தம் பொறுமை மாசிர சொன்ன சூத்திரங்களையும் எடுத்து காமிப்பார் சூத்திரக்காரர் ஆகவே இந்த பொறுமை மாசிர சொன்ன நியாயங்கள்லாம் இருக்கு இல்லையா அவையெல்லாம் என்னன்னாக்க முக்கியார்த்தம் சம்பவிக்கிச்ச கவுனார்த்தத்தை எடுத்துக்க கூடாது இங்க இருக்கிற வாக்கியங்கள்லாம் முக்கியார்த்தத்தை தான் சொல்றது அதனால இந்த கல்யாண குணங்கள்லாம் பிரம்மத்துக்கிட்ட தான் அன்வைக்கும் அது மட்டும் இல்லாம சர்வதாதேகே சுவாரஸ்யாதி சர்வத்வம் சொன்னாக்க அது சுவாரஸ்யம் பிரம்மத்துக்குள்ளதான் அன்வைக்கும் பிரம்மசப்தம் அதுவும் பிரம்மத்துக்குள்ளதான் அன்வைக்கும் பரமாத்மா கிட்ட தான் அன்வைக்கும் ஜீவன் கிட்ட எல்லாம் அன்வைக்காது பகவான் சொன்னாக்க அது சொல்லிட்டு அந்நத்திர சுபசாரதா முக்கியார்த்தம் பகவான் அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு தான் போகும் இன்னும் சில இடத்துல பகவான் சூத்திரகாரா பகவான் பாஷ்யகாரா அப்படின்னு சொல்லுவான் ஒரு ஆச்சாரியரை பார்த்து என்னுடைய ஆச்சாரியர் எனக்கு பகவான் அப்படின்னு சொல்றோம் அதெல்லாம் அவன் வந்து அந்த அவ்வளவு தெய்வ பிரதிபத்தி இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் வஸ்துதாக அவர் பகவான்னு சொல்லக்கூடாது அது பெருமாளுக்கு கொண்டிதான் அன்வைக்குமா இவாளுக்கெல்லாம் பகவத் துல்லியத்துவம் பகவானுக்கு துல்லியமா இருக்கான்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால சுவாரஸ்யத்தை வச்சுன்னு பார்த்தாக்க இந்த இடத்துல சர்வத்துவமோ அந்த பிரகத்துவமோ எல்லாம் பெருமாளுக்கு தான் அன்வைக்கிறது சுவாரஸ்யத்தினால அது மட்டுமா அணுத்வமிகி உபதிகிருதம் அணியான் விரிகேர்வா இருக்கே சின்ன அல்பமானகான்னு சொன்னமே நாங்கோ அப்படின்னாக்கா அது வந்து காரணம் என்ன தெரியுமா உபதி உபதினா ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வர்றது
அவன் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிறதான். ஆனா நம்மளை அனுகிரகத்துக்கோசம் அது உபாஸ்தையே உபதிகிரதம், அது உபாதியினால ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வருது. அதாவது உபாதி என்ன புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன காரணம் இருக்கு, ஒரு பெரிய ஆகாசம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குது. ஒருத்த என்ன பண்ணா ஒரு பானை பண்ணி வச்சுட்டான், அந்த பானையை மூடி வச்சுட்டான்னு அந்த பானைக்குள்ள ஒரு இது இருக்கோல்லையோ, என்ன சொல்லுவா, அது உள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடம் இருக்கே அதுக்கு அதுக்கும் ஆகாசம் தான் பேரு. ஆனால் வெளியில பார்க்கிற ஆகாசத்துக்கும் கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கும் வேறு உண்டு, வேறுபாடு உண்டு. ஏன்னா இது கடாகாசம் பேர். இந்த கடத்தினால ஒரு உபாதி, கடங்கிறது உபாதி, அந்த உபாதியினால அதுக்கு கடாகாசம் பேர் உண்டு. அந்த மாதிரியாக பெருமாள் வியாபிச்சுதான் இருப்பான், அவன் சுரூபம் சர்வ வியாபித்தான். ஆனாலும் கூட நம்மளை அனுகிரகிக்கணும், உபாசனம் பண்ணணும். அதுக்கோசரம் அவன் வந்து அந்த உபாசனங்கிறத உபாதி அதை கொண்டு அணுவா இருக்கான். அது கூட எங்க அன்மைக்கு தெரியுமா, ஜாயான் அந்தரிக்ஷா ஜாயான் பிருத்திவியாகலாம் சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ, பிருத்திவியை காட்டிலும் பெருசானவன், அந்தரிக்ஷத்தை காட்டிலும் பெருசானவன்லாம் சொல்றக்கு. ஆக அதுலதான் அன்மைக்கும் ஜாயஸ்தி, ஜாயஸ்தின்னு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறவன், அவங்கிட்டதான் இதை அன்வயிக்கும். ஜாயஸ்தா இருக்கக்கூடிய பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய பிரம்மமானது உபாசனம் பண்றதுக்கோசரம் இந்த மாதிரி அல்பமான ரூபத்தை எடுத்துன்றது, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சாண்டில்ய வித்தியில சொல்லப்பட்டது பரபிரம்மந்தான். அத இந்த ஸ்லோகத்துல அழகா முடிச்சு கொடுத்துட்டேன். ஒரு புருஷ பிரதானமான யுக்தி, அத சூத்திரங்களை நாளைக்கு விஜயாபிச்சு உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, சர்வஸ்தம் கர்ம விஸ்வைஹி ஜனிமதி கடதே பிரம்ம சப்தோ பரே சேதி அல்பஸ்தானோல்பமான சுகததிதரபுக் ஈரயேவேதி சென்ன சத்யத்வாதேரணுக்தே விவித குணபிதா தரிசனாத் சர்வதா தேஹே சுவாரஸ்யாதத்யணுத்வம் சுபதிகிருதமிஹோபாஸ்தயே ஜாயசி ஸ்யாத் கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.